வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே, செல்ல குழந்தைகளே, கார்த்திகை மார்கழி பிறக்கப் போகிறது என்றாலே இனம் புரியா மகிழ்ச்சி மனதை கொள்ளை கொள்ளும். ஐயப்பனின் சின்முத்திரை ரூபம் கண்மண்ணை வந்து நம்மை கவர்ந்தெடுக்கும். கால்கள் இரண்டும் கானகத்தில் நடக்க கெஞ்ச ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஐயப்பனை பற்றி, ஐயப்பன் நினைவுகளை பற்றி ஒரு பாடல் புதிதாக எழுதியுள்ளேன். இதை பற்றிய கருத்துக்களை மறக்காம நம்ம சேனலில் எழுதி அனுப்புங்க. ஐயப்பன் அவருடன் இந்த பாடலை தொடங்குகிறேன். நீ அழைத்தால் நான் மகிழ்வேன் சிங்கார ரூபா, நீ அழைக்க நான் வருவேன் சின்முத்ரை பாலா. நீ அழைத்தால் நான் மகிழ்வேன் சிங்கார ரூபா, நீ அழைக்க நான் வருவேன் சின்முத்ரை பாலா. நீ அழைக்க நீ அழைக்க காத்திருப்பேன் ஐயனே, நீ என்னை அழைப்பாயோ. நீ அழைக்க நீ அழைக்க காத்திருப்பேன் ஐயனே, நீ என்னை அழைப்பாயோ. கார்த்திகையும் மார்கழியும் கடந்திடுமோ, கார்த்திகையும் மார்கழியும் கடந்திடுமோ, கானல் நீராய் எந்த நாசை கரைந்திடுமோ, கானல் நீராய் எந்த நாசை கடந்திடுமோ. கானகத்தில் நடந்து வர கால்கள் கெஞ்சுதே, கானகத்தில் நடந்து வர கால்கள் கெஞ்சுதே, காந்தமலை ஐயன் உனை கண்டிடுவேனோ, காந்தமலை ஐயன் உன்னை கண்டிடுவேனோ. நீ அழைக்க நீ அழைக்க காத்திருப்பேன் ஐயனே, நீ என்னை அழைப்பாயோ. நீ அழைக்கும் தகுதியை நான் இழந்தாலோ, நீ அழைக்கும் தகுதியை நான் இழந்தாலோ, நீலிமலை நாயகனே கருணை செய்வாய், நீலிமலை நாயகனே கருணை செய்வாய். இன்று நீ அழைக்க நீ அழைக்க காத்திருப்பேன் ஐயனே, நீ என்னை அழைப்பாயோ. மகிஷிக்கும் மறுவாழ்வு அளித்தவனே, மகிஷிக்கும் மறுவாழ்வு அளித்தவனே, மாய மனிதனுக்கு மறுவாய்ப்பு தருவாயோ, மாய மனிதனுக்கு மறுவாழ்வு தருவாயோ. நீ அழைக்க நீ அழைக்க காத்திருப்பேன் ஐயனே, நீ என்னை அழைப்பாயோ. நீ அழைத்தால் நான் மகிழ்வேன் சிங்கார ரூபா, நீ அழைக்க நான் வருவேன் சின்முத்ரை பாலா. நீ அழைக்க நான் வருவேன் சின்முத்ரை பாலா, நீ அழைக்க நான் வருவேன் சின்முத்ரை பாலா. சுவாமியே சரணமய்யப்பா, என் குருநாதனே சரணமய்யப்பா. ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்திரட்சிக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ சத்தியமாய உண்டு பண்ணபடி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசிராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் வாணி தடைக்கு அழுகின்ற ஓம் ஸ்ரீ ஹரிகரசுனானம் சுத்தனையனையப்ப சுவாமியே சரணமய்யப்பா. ஐயப்ப மரளும் நம்முடைய நலம் விரும்பிகளும் இந்த பாடலை கேட்டு எப்படி இருக்குது என்பதை மறக்காமல் எழுதி அனுப்புங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஐயப்பன் பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் முத்து.
நன்றி, வணக்கம், சுவாமி சரணம்.